அது ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல தண்ணீர் பஞ்சம் இருந்தது. அங்க இருந்த மக்கள் தண்ணிக்காக ரொம்ப தூரம் போய் அங்க இருந்து தண்ணி கொண்டு வருவாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதே ஊர்ல சீதா அப்படிங்கற கர்ப்பவதி இருந்தாங்க. சீதா தனியா இருக்கிற ஒரு பொண்ணு. கொஞ்ச மாசங்களுக்கு முன்னாடிதான் அவளோட புருஷன் மாமனார் மாமியார் ஆக்சிடென்ட்ல இறந்தாங்க. அவங்க தனியா அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. அவங்களும் தினந்தோறும் தண்ணிக்காக பானையை எடுத்துக்கிட்டு ரொம்ப தூரம் போய் தண்ணிய கொண்டு வருவாங்க. அது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அவங்க வழக்கம் போல தண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கும் போது ஒரு நாள் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. ரொம்ப நேரம் ஆகியும் அவங்க மயக்கத்துல இருந்து எழுந்திருக்காததால எல்லாரும் பயந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க மயக்கத்துல இருந்து எழுந்தாங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த தண்ணிய வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. ஐயோ, இது ரொம்ப கஷ்டம். எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என் வயத்துல இருக்க குழந்தைக்கு ஏதாவது ஆகும். நான் இப்ப வாழறதே என் குழந்தைக்காக மட்டும்தான். இந்த தண்ணி பிரச்சனைக்கு எதையாவது யோசிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க சீதா. அவங்க இத பத்தி ஒரு முடிவெடுத்து மக்கள் கிட்ட அத பத்தி ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னாங்க. இங்க பாருங்க, தண்ணி பஞ்சம் ரொம்ப அதிகமாகுது. அதனால நம்ம எல்லாம் பண செலவு பண்ணி இங்க போரிங்கோ இல்ல கிணறோ வெட்டி ஆகணும். நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க? இதெல்லாம் பண்ணணும்னா நிறைய பணம் தேவைப்படுமேமா, வேலைக்கு ஆகாது. போர் போடணும்னா இங்க தண்ணி வருமோ வராதோ தெரியல. பணம் தான் தேவையில்லாம வீணாகும். எதுவும் வேணாமா? ஒரு தடவை நான் சொல்றத கேளுங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து கிணறு வெட்டலாம். அடடே, சொன்னா கேட்க மாட்டியாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அங்கிருந்து போயிட்டாங்க. சீதாவுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அவங்கெல்லாம் அப்படி சொன்னா போட்டோம், நான் என் வீட்டு முன்னாடி சொந்தமா ஒரு கிணறு தோண்ட போறேன். கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டா கண்டிப்பா பலன் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சாங்க சீதா. அவங்க நினைச்சபடியே அதுக்கு மறுநாள்ல இருந்து அவங்களால முடிஞ்ச வரைக்கும் கிணறு வெட்டணும்னு தோண்டினாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கிணத்த வெட்டினாங்க. அந்த கிணத்துல இருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட வரல. அவங்களாவே அந்த கிணத்துக்குள்ள இறங்கி இன்னும் ஆழமா தோண்ட ஆரம்பிச்சாங்க. அப்ப திடீர்னு ஒரு அண்டர் கிரவுண்டுக்குள்ள விழுந்துட்டாங்க. அந்த அண்டர் கிரவுண்டுல ஒரு கிணறு இருந்தது. சீதா ரொம்ப பயந்துட்டாங்க. பயந்துகிட்டே கிணத்தை எட்டி பார்த்தாங்க. அதுல தங்க நீர் இருந்தது. இது எல்லாம் சீதாவுக்கு ரொம்ப விந்தையா இருந்தது. என்னது இதெல்லாம், தங்கமா அப்படின்னு சீதா யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த கிணறு பேச ஆரம்பிச்சது. வா சீதா, இந்த தங்கம் எல்லாம் உனக்கு தான் சொந்தம். நீ எப்படி பேசுற அப்படின்னு கேட்டாங்க சீதா. அதுக்கு அந்த கிணறு பதில் சொல்லுச்சு. நான் ஒரு மாய கிணறு. ரொம்ப வருஷமா நான் இங்கேயே தான் இருக்கேன். இன்னைக்கு நீ என்ன கண்டுபிடிச்சதுனால நான் உனக்கு தான் சொந்தம். நான் இவ்ளோ கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடைச்சிருக்கு. ஆனா இது எனக்கு மட்டும் சொந்தமாக கூடாது. தயவு செஞ்சு உன் மாய சக்தி மூலமா மேல வரியா. இந்த மக்கள் தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சீதா அந்த மாய கிணற கெஞ்சி கெஞ்சி கேட்டா. ஊருக்குள்ள நடக்கறத அந்த மாய கிணத்துக்கிட்ட சொன்னான். அப்ப அந்த மாய கிணறு கண்டிப்பா வரன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துச்சு. அதுக்கு சீதா சந்தோஷப்பட்டு அங்க இருந்து வெளியில வந்தா. சீதா வெளியில வந்த உடனேயே அந்த இடத்துக்கு அந்த மாய கிணறும் வந்துருச்சு. இதோ நான் சொன்ன மாதிரி வந்துட்டேன். வர்றவங்களுக்கு தண்ணி மட்டும் இல்லாம தங்கமும் தரப்போறேன் அப்படின்னு சொல்லுச்சு அந்த மாய கிணறு. அதுக்கு சீதா இன்னும் சந்தோஷப்பட்டாங்க. அந்த கிணத்தை பத்தி தெரிஞ்ச மக்கள் எல்லாரும் அங்க வந்தாங்க. அவங்க தண்ணியை எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் அதுக்குள்ள ஒரு தங்க நாணயமும் இருந்தது. அத பார்த்து அவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சீதா கிட்ட வந்து, அம்மா சீதா எங்க எல்லாரையும் மன்னிச்சிடுமா? ஒரு கர்ப்பிணியா இருந்து கூட எங்களுக்காக நீ எவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த கிணத்தை வெட்டிருக்க. உன்கிட்ட நாங்க அப்படிலாம் பேசிருக்க கூடாதுமா அப்படின்னு எல்லாரும் மன்னிப்பு கேட்டாங்க. அதுக்கு சீதா அதெல்லாம் பரவாயில்லன்னு சொன்னான். அன்னையில இருந்து மக்கள் எல்லாரும் தண்ணி எடுத்துட்டு போனது மட்டும் இல்லாம அதுல இருந்து தங்க நாணயத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அது மூலமா வாழ்க்கையையும் சந்தோஷமாக்குனாங்க. இதுக்கு காரணமான சீதாக்கு நன்றி சொல்லி அவளை பாராட்டவும் செஞ்சு சந்தோஷமா வாழ்ந்தாங்க. கோவிந்தபுரம்ங்கிற ஊர்ல சாரதா விஷ்ணுங்கிற ஒரு தம்பதி இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவ பேரு பிரியா. அவங்களது ரொம்ப வறுமையில இருக்கிற ஒரு குடும்பம்.
அம்மா அப்பா ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டாலும் கை நிறைய பணம் கிடைக்காது. மேரி சம்பாதிக்கிற பணம் வீட்டு வாடகை கட்டுறதுக்கும் சாப்பிட்றதுக்குமே சரியா போச்சு. அவங்களோட வாழ்க்கை ரொம்ப கடினமா நகர்ந்து போச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் சாரதாக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. சாரதா கணவரை கூப்பிட்டு, என்னங்க எனக்கு உடம்பு ஏதோ சரியில்லைன்னு நினைக்கிறேன், ரொம்ப சோர்வா இருக்கு, எப்ப பார்த்தாலும் படுத்துக்கிட்டு இருக்கணும் போல இருக்கு, என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்க, டாக்டர் கிட்ட போலாங்க? டாக்டர் கிட்ட போகலாமா? ஆனா அதுக்கான பணம் என்கிட்ட இல்லையே. கையில பணம் வந்ததுக்கு அப்புறம் உன்னை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு சொன்னாரு விஷ்ணு. அதுக்கு சாரதாவும் சரின்னு சொன்னாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களோட உடல்நிலை ரொம்பவே மோசமாச்சு. அசைவே இல்லாம படுக்கையா இருந்தாங்க. விஷ்ணு வந்து பார்த்தாரு. சாரதா, சாரதா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாரு. ஆனா அவ இறந்துட்டாளா அப்படின்னு தெரிஞ்சுக்க விஷ்ணுவுக்கு கொஞ்ச நேரம் ஆச்சு. இறந்துட்டது தெரிய வர விஷ்ணுவும் பிரியாவும் ரொம்ப அழுதாங்க. அம்மா, அம்மா, ஏந்தி என்ன ஒரு தடவை பாருமா அப்படின்னு பயங்கரமா அழுதா. ஐயோ, இதெல்லாம் என்னாலதான் நடந்துச்சு. அப்பவே கடன் உடனே வாங்கி உன்னை ஒரு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்திருந்தா இன்னைக்கு உயிரோட இருந்திருப்ப. எல்லாமே என் தப்பு தான் அப்படின்னு விஷ்ணு பயங்கரமா அழுதாரு. அதுக்கப்புறம் நடக்க இருந்த இறுதி கடன்லாம் நடந்தது. அன்னையில இருந்தே அவரு அவரோட மனைவிய பத்தியே நினைச்சிட்டு இருந்தாரு. பிரியாவும் அப்படியே இருந்தா. அவங்களுக்கு சாப்பிட கூட வழி இல்லாம இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு பிரியா அவங்க அப்பா கிட்ட வந்து, அப்பா, எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு, எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு பிரியா அழுதா. பிரியா, எனக்கு சமைக்க தெரியாது, வீட்லயும் ஒண்ணும் இல்லையே, என்ன என்ன செய்ய சொல்ற? இந்த வீட்ல வந்து பிறந்ததுக்கு உன்னையும் பலி கொடுக்க போறனோனு பயமா இருக்குதுமா அப்படின்னு விஷ்ணு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பிரியா வெளியில வந்தா. அவ தன்னோட மனசுக்குள்ள, அப்பாக்கு சாப்பாடு கிடைக்குதான்னு நான் பார்க்க போறேன் அப்படின்னு பிரியா நினைச்சா. வீடு வீடா போய் பிச்சை எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சா. ஆனா அவளுக்கு யாருமே பிச்சை போடல. பாவம், அவளுக்கு என்ன பண்றதுன்னு புரியாம ஒரு மரத்துக்கிட்ட வந்தா. இன்னொரு பக்கம் விஷ்ணுவும் பொண்ணை காப்பாத்துறதுக்காக பிச்சை எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டாரு. எல்லா இடத்துக்கும் போனாரு. ஆனா விஷ்ணுவ கூட எல்லாரும் விரட்டி அடிச்சாங்க. அவரும் பொண்ணு இருந்த இடத்த வந்து சேர்ந்தாரு. ரெண்டு பேரும் அவங்க அவங்க கையில இருக்கிற தட்டை பார்த்து கவலைப்பட்டாங்க. ரெண்டு பேருக்குமே புரிஞ்சு போச்சு. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் காப்பாத்த பிச்சை எடுத்துட்டு இருக்கோங்கறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ அந்த மரத்துல இருந்த மாம்பழம் கீழே விழுந்தது. அத பார்த்து ரெண்டு பேரும் சந்தோஷமா அதை எடுத்து சாப்பிட்டாங்க. அப்ப பிரியா அவங்க அப்பா கிட்ட, அப்பா, அப்பா, எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குதுப்பா, இந்த மரத்துல இருக்க மாம்பழத்தை எடுத்து நம்ம வித்தோம்னா அரிசி பருப்பெல்லாம் வாங்குறதுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னான். அதுக்கு விஷ்ணுவும் சரின்னு சொல்லி அந்த பழங்களை பறிச்சு அங்கேயே வித்தாரு. மாம்பழம் வாங்குங்க, ஃப்ரெஷ்ஷான மாம்பழம் வாங்குங்க அப்படின்னு பிரியா அந்த மாம்பழங்களை வித்தான். அங்க கொஞ்ச பேர் வந்து மாம்பழத்தை வாங்கிட்டு போனாங்க. இப்படி கொஞ்சம் பணம் சம்பாரிச்சாங்க அப்பாவும் பொண்ணும். அதுக்கப்புறமா அந்த பணத்தை வச்சு வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு போனாங்க. விஷ்ணு நல்லா யோசிச்சு பிரியா கிட்ட, பிரியா, நீ கொடுத்த ஐடியாவால எனக்கு ஒரு நல்ல ஐடியா வந்திருக்கு. நம்ம காட்டுக்கு போய் பழங்களை பறிச்சிட்டு வந்து வித்து பணம் சம்பாதிக்கலாம். அதே மாதிரி வீட்டை சுத்தி நம்ம செடியை நடலாம். காய்கறி கீரையெல்லாம் விளைவிச்சு அதை வித்து கூட பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு விஷ்ணு. அதுக்கு அவளும் சரின்னு சொன்னான். அதுக்கப்புறம் அவங்க நினைச்சபடியே பழங்களை பறிச்சு விக்கிறதுக்கு ஆரம்பிச்சாங்க. அதோட வீட்டை சுத்தி காய்கறி செடிகளையும் நட்டாங்க. கொஞ்ச நாள்லயே கொஞ்சம் கொஞ்சமா அவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட ஏழ்மையில இருந்து வெளியே வந்தாங்க. கடினமா உழைச்சா உயர்வு தானா கிடைக்கும்